இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் எப்படின்னா சரணாகதி தான் அப்படிங்கணும். இப்போ கடவுளுங்கிறத விட இப்போ நண்பராக இருந்தாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கைங்கிறது சரணாகதியாக நம்ப வேண்டும். நம்பிக்கை இருந்தால் வந்து அப்படியே அதீதமாக அது உலகத்திலே அப்படி ஒரு அமைப்பு வந்து உலகத்தில் அப்படி சரணாகதி எப்படி நம்ம கடவுள் தருமோ அதுபடி தான் எல்லாத்தையும் அடையணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். என்னுடைய நண்பரும் நானும் ஒரு நாள் வந்து காசி சென்றுவிட்டு அப்படியே வந்து உத்தரகாண்ட் போகிறோம். நான் இரவில் வந்து டெல்லியில் தங்கியிருக்கேன். என்னுடைய நண்பரும் நானும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த உத்தரகாண்ட் போகிறதுக்கு ஒரு 6 மணி நேர பயணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் வந்து 6:20 அந்த ட்ரெயின் புறப்படுது. நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியானதுக்கு பிறகு அந்த முதல் நாள் இரவு வந்து என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, மூன்று நாள் கழித்து சென்னையில் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், பாபா வந்து ஏதாச்சும் வழிவிட்டார், நீம் கரோலி பாபாவை அவருடைய ஆசிரமத்துக்கு நான் போகிறதுக்கு போகும்போது அந்த நடந்த நிகழ்வு இது. அவர் முடிவு பண்ணால் நம்ம போகலாம், இல்லைன்னா நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ட்ரெயினுக்காக நான் போகிறோம். ஒரு ஆட்டோ குறுக்க வந்துச்சு, இன்னொரு பைக்கு எல்லாமே வந்து உள்ளறையும் வரலையும் வந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடமே டிராஃபிக் ஆகி டோட்டலாக லாக் ஆகி போச்சு. நடந்து போக முடியவில்லை. எப்படி 5 நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற இடத்துல நடந்து போக முடியலை. நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், கரெக்டாக வந்து அந்த கரெக்டாக 6:20 அந்த ட்ரெயின் புறப்படுது. அந்த ட்ரெயின் வாசலில் அந்த இடத்துக்கு போகும்போது என்னது பாபா இப்படி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள சரி எல்லாம் அவருடைய செயல் அப்படின்னு செயல் மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக வந்து அவருக்கு வருத்தம். நான் நினச்சிக்கிட்டேன் எல்லாம் பாபாவோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீம் கரோலி பாபா. நான் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் காலை உணவு மறந்துட்டு 7:15 வந்து ஒரு வண்டி வந்து எடுத்துக்கிட்டு பை ரோடில் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஒரு கார் ஒன்று புக் பண்ணியாச்சு. என்னுடைய நண்பர் புக் பண்ணுறாரு, நான் உட்காந்துருக்கிறேன். அந்த ஊப்பரில் புக் பண்ணும்போது ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில் நாங்கள் ஏறி பயணிக்கக்கூடிய காலம் 7 மணி நேரம் வந்து அதில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி 6:30 கூட ஆகும், 7 மணி நேரம் கூட ஆகும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. 1 மணி நேரம் கழித்து நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த கார் வந்து ஏறி உட்காந்துட்டோம். 1 மணி நேரம் கழித்து அது வந்து ஒரு பெட்ரோல் பங்கலையும் ஒரு அந்த கேஸ் அந்த போடுற இடத்துல வந்து ஒரு அந்த பெட்ரோல் பங்கல் நிப்பாட்டுறாங்க. நான் இறங்கி ரெஸ்ட் அப்படி இறங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு இறங்கி நிற்கிறேன். அந்த காரில் நீம் கரோலி பாபாவோட ஃபோட்டோ இருக்குது. கண்டிப்பாக எனக்கு என்னன்னா எனக்கு அதிர்ச்சியமும் ஆனந்தமும் கண்ணீரும் அப்படியே அந்த உணர்வுகளை வந்து என்னால் அப்படியே அவ்வளோ ஒரு ஆனந்தம். என்னது பாவம் போட்டோம் இந்த கார்லையா? ஏன்னா டெல்லியில் 10 லட்சம் கார் இருக்கும். அந்த இதில் எப்படி இந்த கார் வந்துச்சு, எப்படி இது இருந்துச்சுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே என்னால் என்னடாதுன்ட்டு அந்த டிரைவர்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறாரு. இந்த இது யார் பாபா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இவரோட ஆசிரமத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஆனால் இந்த இவர் என்ன சொல்கிறார், அந்த கார் டிரைவர் சொல்கிறாரு, ஐயா இந்த நீம் கரோலிங்கிறது எங்கள் ஊர் தான், அந்த ஊரில் தான் நான் வர்றேன். என்னது நீம் கரோலி உங்கள் ஊரா? ஆமாம், நான் இவரோட ஆசிரமத்துக்கு நானும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? அதாவது அவர் அந்த அட்ரஸ் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் நம்ம 98 பக்கத்தில் ஒரு இது போடுறோம். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடாது நீம் கரோலிலேருந்தா? ஆமாம், இந்த பாபாவை எங்கள் ஊர் தானே, நாங்கள் தானே எங்கள் ஊர் தானே இவர் ஐயா அப்படிங்கிறார். எனக்கு ஆச்சரியம், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. நான் போகும்போது சின்ன சிம்டம் கூட ஒரு இடத்துல கூட நாங்கள் நிற்கலை. நேராக கொண்டு போய் எங்களை வந்து அந்த மாலை நேரத்தில் கொண்டு போய் எங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாரு. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ தான் நினச்சிக்கிட்டோம், எத்தனையோ கார் வரலாம், யார் வேணாலும் வரலாம்,
ஏன் அந்த நீம்கரோலிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு நபர் அந்த வண்டியை இயக்கி எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு 2 நாட்கள் எங்கள் கூட இருந்து மறுபடியும் அதே வந்து டெல்லி விமான நிலையத்தில் எங்களை கொண்டாந்து அழைத்து அந்த விட்டுட்டு எங்களை வந்து ஃப்ளைட் ஏற்றி விடுறாரு அப்படின்னா, இது வந்து அற்புதம்னா அற்புதம். அப்படி ஒரு அதை தான் எனக்கு நினைக்கிறேன். அது போகும்போது அப்படி வரும்போது அப்படி எந்த ஒரு நிகழ்வும் தெரியல. நாங்கள் அவ்வளோ அழகாக 2-3 நாள் அந்த இடத்துல ஆழ்ந்த ஒரு தியானத்தில் இருந்த நிகழ்வு, எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஏன் கூடவே வந்து வழிகாட்டுறாருங்க அவர். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஏன்னா ஏன் அவர் வரணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தோஷம். இந்தமாரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் இருக்கும், அந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோட பின்பகுதியில். இன்றைக்கி வந்து தர்ஷன் அப்படிங்கிற வந்து ஹைதராபாத்லேருந்து சொல்லியிருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து துலாம் லக்கணம். துலாம் லக்கணாதிபதி சுக்கிரன் 10 இருக்குது, 10 6 இருக்குது. குலம் சம்மந்தப்பட்ட தொழில், 6 வீடுனா குலத்தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு யோகத்தை கொடுக்கக்கூடியது. சூரியன் குரு சேருக்கும் போது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவர் தொழில் செய்யலாமா? செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். இவருடைய குலத்தொழில் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இருக்குது. விசாக நட்சத்திரம் 3rd பாதம் முடிஞ்சு மறுபடியும் விசாக 4 வரும்போது லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம், 10வது 9 10 புதன் இருக்குது. டெக்னாலஜி வச்சு பயன்படுத்தி இவர் வந்து புதிய தொழில்நுட்ப முறையில் இவருடைய வளர்ச்சி வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது, வேளாண் பொருட்கள் சம்மந்தப்பட்டது, எதிர்பாராத வந்து புதிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இவர் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகம் அடுத்த 10 வருட காலங்கள் இவருக்கு உண்டு. லக்னாதிபதி 6 இருக்கார். 6 இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4 பார்வையாக 9 வீட்டை பார்த்துருவார். அடுத்த லக்கணத்தையும் பார்த்துருவார். 12 வீட்டை பார்த்துருவார். வெளிநாடு சம்மந்தப்பட்டது, மண் நீர் நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகத்தை இந்த ஜாதகர் பெற வேண்டும். டெக்னாலஜி மூலமாகவே ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துரும். மருந்து மாத்திரைகள் இவருக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும். கண்டிப்பாக இவருக்கு வரக்கூடிய காலங்கள் 10 வருட காலங்கள் அதிர்ஷ்டமான அச்சய நேரம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. நம்ம சொல்லுவோம் 6 வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் மைனஸ்ன்னா, 6 வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் தான், 2வது அதிபதி 6 போனால் தான் டாக்டருக்கே படிக்க முடியும். ரானா ரோனா சத்து சில பேர் மருந்து மாத்திரை ஒன்றும் இல்லை, ஒரு ஊசி போட்டாலும் கீழே மயக்கம் போட்டு வந்துடுவாங்க, ஒரு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அப்போ 2வது அதிபதி 6 போகும்போது அந்த மனம், அந்த இறுக்கம், அந்த ஒரு செயல் வந்து எப்படின்னா, அப்படி படித்து படித்து அவர்களுடைய உணர்வுகளை அந்த ரத்தத்தை பார்த்து ரத்தம் அப்படின்னா, அவங்க தையல் போடும்போது அந்த ரத்தத்தை பார்க்கும்போது சாதாரணமாக தையல் போடணுமோ இல்லை பதட்டத்தோடு தையல் போட முடியும் அப்படின்னா சாதாரணமாக தையல் போட்டாகணும். அதுக்காக தான் அந்த 6 பாவம் வலிமை பெற வேண்டும். அதுதான் ரண ரோணா சத்துரு சாணத்தோட கல்விகளை படிக்க வேண்டும். 6 வீட்டில் 2வது அதிபதி 6 இருந்துச்சுன்னா அதேமாதிரி தான் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி 6 இருந்தார். இந்த ஜாதகம் ஒரு பெரிய யோகத்தை கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பார்வையில் இருக்குது. மருந்து மாத்திரைகள் மூலமாக இவருக்கு பெரிய வருமானம் யோகத்தை கொடுத்தே தீரும். இந்தமாரி நிறைய விஷயங்கள் உங்களோட பேர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.